ஜெய் சிம்மநாதன், ஆழ்வார் திருவடிகளேசனம், எம்பெருமானார் திருவடிகளேசனம், ஜீயர் திருவடிகளேசனம், ஜீயர் திருவடிகளேசனம், ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் விசேஷமாக இன்று இந்த பங்குனி பிரம்ம உற்சவம் இன்றைய தினம் துஜாராகணம் கொடி ஏற்றி முதல் புறப்பாடு நடக்கின்ற இந்த காலத்திலே ஆழ்வார் தென்னிலே இன்று ரெண்டாவது உற்சவம் என்று இந்த தினம் அந்த உற்சவத்திலேயும் பங்கு கொண்டு சிம்ம வாகனத்தின் புறப்பாடுகளை அந்த புறப்பாட்டுக்கும் அங்கே அந்த ஆதிநாத பெருமாள் ஏழை பண்ணிவிட்டு உங்கள் அனைவருக்காக ஓடோடி இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் அது ராஜகோபால் சுவாமியுடைய ஆக்குவான். நீங்கள் எல்லாம் இங்கே இந்த அளவுக்கு பொறுமையாக காத்து கொண்டிருப்பது அடியின் பேர் இருக்கக்கூடிய விசுவாசம் விட இந்த ராஜகோபாலன் சுவாமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தேக அபிமானம் என்று சொல்லுவோமே, நாம் நம்முடைய எண்ணங்கள் செயல் எல்லாவற்றையும் முழுமையாக இங்கே அர்ப்பணித்து கொண்டு அந்த திருக்கோயிலெல்லாம் நீங்கள் இருந்து கொண்டு உங்களால் முடிந்த சின்ன சின்ன கைகளையும் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இன்றைய தினம் வேலிக்குடி கிருஷ்ணன் சுவாமியுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய தொண்டன் 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 என்ற தொண்டனுக்கும் அடியாக இருக்கக்கூடிய விப்ர நாராயணன் அவர்களுடைய இன்றைக்கி உபன்யாசமே ஒரு விசித்திரமான உபன்யாசமாக இருந்தது. கண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க கண்ணனின் அருளம்பதம் அது ஒரு பெரிய கீதாம்பதம் என்று சொல்லுவாங்க. அது பெரிய ஊரை ஊரை ஊற்றி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த முதல் நாள் என்று அவருடைய அந்த உபன்யாசம் வேறு மாதிரி மாறி இருக்குது. எல்லாம் கண்ணின் சிறுத்தை அவருடைய இருக்கக்கூடிய முக்கியமான எப்படி முதலில் கழகத்திற்கு ஆசானம் குரு தேவம் எல்லாத்தையும் நம்மாழ்வார் என்று நமக்கெல்லாம் எடுத்து காமிச்சாரோ அதை விட அந்த கண்ணின் சிறுத்தாமன் சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை எல்லாம் இன்று உங்களிடத்திலே அடியேனும் சேர்ந்து பங்கு கொண்டிருந்த காரணம் அவரது சிறந்த விப்ரநாராயணன் வந்து சிறந்த சொற்பொழிவை மட்டுமல்ல நல்ல உபன்யாசக்காரர். ஏன்னா எப்படி அவருக்கு இந்த உபன்யாசங்களை சித்தி கிடைச்சிது அப்படின்னாக்க அவர் வேலுகுடி சுவாமியிலேயே அப்பப்போ சென்று கொண்டே இருக்கிறதுனால தான் கிடைச்சிது. இது இவருக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரியாக நமக்கு எல்லாம் பகவானின் அனுகிரகம் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபை எல்லாம் நம்ம கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அடிக்கடி சத்சங்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். சத்சங்கம் என்பது என்ன என்றால் நாம் வேறு எங்கேயாவது நம் எண்ணத்தையும் நம்ம நேரத்தையும் காலத்தையும் செலவழித்துக் கொண்டு நம்முடைய ராமானுஜருடைய எதிராஜருடைய உடையவருடைய பிரதி உருவம் நம்முடைய பெருமானார்ஜியம் காலை கருணை ராமானுஜம். அதுபோன்று நம்மை போன்ற ஏழை ஏதளன் கீழ்மகன் என்று எண்ணாது இன்னொரு சுரக்கின்ற நம்முடைய அவர் கார் முகில் நமக்கு காமதேனு போன்று அருள் ஆசியும் மங்களாசாசனமும் வாரி வழங்க நம்முடைய என்று எழுந்தருளியிருக்கிறார். சுவாமிகளுடைய கடாட்சம் ஸ்ரீ கடாட்சம் திருக்கண் பார்வைப்பட்டாலே நம்முடைய அனைத்து குற்றங்களும் பாவங்களும் நீங்கி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வாழில் நாம் பெறுவோம். அதாவது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நமக்கு நம்முடைய ஜீயருடைய கடைக்கண் பார்வை கொடுக்கின்றது. இந்த உபதேச ரத்தனமான தன்மை சிந்த தன்னில் நானும் சிந்திப்பார் எந்த எதிராச எந்த என்றால் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தந்தை எந்த நம்முடைய எந்த இந்த எதிராசர் இந்த எதிராசருடைய எதிராசருடைய பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய நம்முடைய ராமானுஜர் நிறுவிய 24 சிம்மாத பணிதிகளிலே 24 சிறப்பு பீடங்களிலே ஒன்றான ஆழ்வார்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானார்ஜிய இப்பொழுது நமக்கு திருவாய் மலர்ந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அருளுமாறு உங்கள் சார்பாக சுவாமியினுடைய திருப்பாதங்களில் அடியனுடைய சென்னியை தரைத்து அடியடி நமது நெஞ்சார்ந்த சிறசார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை பற்றி நமது ரங்கஞ்சி சுவாமிகள் ஒரு சில வார்த்தைகளை சொன்ன பிறகு அவருடைய அருள் நமக்கு கிடைப்பது.